ரவிச்சந்திரன், சென்னை அசோக் நகர் 11th வசிக்கிறேன். இந்த கொரோனா பீரியடுக்கு முன்ன கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு ஆரம்பித்தேன். அந்த மாடித்தோட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து காலையிலையும் மாலையிலையும் இது பார்க்கலன்னா பொழுதே போகாத மாதிரி ஒரு இதாகிடுச்சு, பழக்கமாகிடுச்சு. வீட்டுக்கு வேண்டிய தேவையான எல்லா காய்கறியும் இங்கே போட்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக 2000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்தது. கொஞ்சம் அப்படி பொழுதுபோக்காக ஆரம்பித்தது. நீ குடும்பத்துக்கு தேவையான எல்லா காய்கறியும், தக்காளி, வெங்காயம், பண்டாய், இது அவரைக்காய், பாவக்காய், எல்லா காய்கறியும், உருளைக்கிழங்கை தவிர மித்த எல்லாமே இங்கேருந்து நாங்கள் பறிச்சிடுறோம். டெய்லி தேவைக்கான கீரைகள், பழ வகைகள் இங்கே எனக்கு சப்போட்டா பழம் கூட இருக்குது, அத்தி பழம் கூட பழுத்து இருக்குது, மாங்காய் வச்சுருக்குறோம், இங்கே கொய்யா பழம் கூட வச்சுருக்குறோம். நாங்கள் எல்லாமே ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது தான். இது ஒன்றும் கஷ்டமான வேலையே கிடையாது. ரொம்ப சத்தான பொருள் கிடைக்குதுன்ற சந்தோஷம், பொழுதும் ஆரோக்கியமாக பொழுது போயிட்டுருக்குது. குழந்தைங்களோட நாங்கள் விளையாடுறதுக்கு மேலே வர்றப்ப ஸோ விளையாட்டாக இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த செடிகளை பற்றி கற்றுக் கொடுக்குறோம். என் பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க வர்றப்போ போகிறப்ப இதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க. எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு, பேத்திங்களுக்கு எல்லாம் இதை எடுத்து சொல்லி நம்ம பாரம்பரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். கற்றுக் கொடுக்கணும்னு இல்லை, கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது. இது இந்த செடிகள் என்னன்னே தெரியாமல் இருந்த குழந்தைங்க இன்றைக்கி கூடுமான வரைக்கும் எல்லா செடிகளுடைய பேரும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுங்களுக்கு பூஜைக்கு வேண்டிய பூவெல்லாம் கூட இங்கேயே பிரிச்சிடறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 7 நாள் 6 நாள் நாங்கள் வீட்டில் அந்த இந்த இங்கே பறிக்கிற காய்கறியை தான் நாங்கள் சமைக்கிறோம். வெளியிலேருந்து காய்கறியாக வாங்கிறது கிடையாதுன்னு. ரொம்ப ஆரோக்கியமாக, இயற்கையாக, எந்த வித மருந்தும் போடாமல் இயற்கை மருந்துகளே இட்டு நாங்கள் அந்த செடிகளை வளர்க்குறதுனால எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. மருந்து போடாத ஒரு விவசாயத்தை நம்ம செய்கிறோம், செடி வளர்க்குறோம். சின்ன இடமா இருந்தாலும் நல்லா நிறைய செடி வச்சுருக்குறோம். முடியும், எல்லாராலையும் முடியும். அடிப்படையில் நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் தான். சொந்த ஊர் பரங்கிப்பேட்டை. அங்கேருந்து விவசாயம் இந்த சேத்திய தொகுப்பில் எங்களுக்கு நிலம்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நிலத்தெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் ஆரம்பத்தில் படிப்புக்கோசரம் வடநாட்டுக்கு போனோம். அங்கே எல்லாம் ஃப்ளாட்ஸு. திருப்பி இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு, இங்கே வந்து நம்ம விவசாயன்றது தான் சிட்டியில், சென்னை சிட்டியில் சாத்தியம்ன்றது கஷ்டம். இயற்கை முறையில் காய்கறி சாப்பிடணுன்னா கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா அது ஆரோக்கிய குறைவுன்னு நினச்சி கொஞ்சம் இல்லை, அதை நினச்சி ஆரம்பிக்கல. விளையாட்டு துணையாக அவன் அப்படியே ஆரம்பித்தோம். ஆரம்பித்து 2, 10 செடி, 15 செடின்னு அப்படி ஆனது. இன்றைக்கி 200க்கு மேலே செடிகள் இருக்குது, பல வகையான செடிகள் வச்சுருக்குறோம். அது வளர்ந்து வந்து காய் காய்க்கிறப்ப இருக்க சந்தோஷம். நான் பேசிக்காக நான் ஒரு கான்ட்ராக்டர், சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர். அதில் நிறைய ட்ரஸ்ட் இருக்கும், உடம்பு கஷ்டமாக இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் அப்போ அந்த செடிகளை வந்து பார்க்குறப்ப, செடிகளை தண்ணி ஊற்றுறப்ப, அந்த காய்கறி பூ இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படி இறங்கி ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த செடிகளை பார்க்குறப்ப அதுக்கிட்ட பேசிக்கிற மாதிரியே ஒரு ஒரு உணர்வு தோணும் நம்மளுக்கு. அந்த காய்கறிகளை பிரித்து சமைக்கிறப்ப நம்மளுக்கு, நான் பேசிக்காக நான் ஒரு 10 வருஷமாக ஹார்ட் பேஷண்ட் இருந்தேன். இந்த காய்கறிகள்லாம் சமைச்சு சாப்பிட்றப்ப, நம்ம சொந்த செடியிலேருந்து எடுத்து பிரித்து சாப்பிட்றப்ப நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது எனக்கே உணர்றேன். நான் வீட்லேயும் இவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. காய்கறி என்றைக்கு நாங்கள் கடையில் வாங்கிறத நிப்பாட்டிட்டு இங்கே இயற்கை முறையில் வீட்டில் சமைச்சு பிரித்து சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தோன்னே வீட்டுக்கு எல்லாருக்குமே இப்போ மருத்துவமனைக்கு போகிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. குடும்பமான வரைக்கும் ஒரு 70% மருத்துவமனைக்கு போகிறதே குறைஞ்சிருச்சு. எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுன்றது இங்கே சாத்தியம் இல்லைனாலும் மாடித்தோட்டம் பண்ணுறது சாத்தியம் தான் எல்லாருக்குமே. ஒரு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு 10 செடியை வச்சு வளர்க்க ஆரம்பித்தோம்னா அதில் வர புத்துணர்ச்சி, உடம்பு ஆரோக்கியத்தை நல்லா இருக்கும். அது நான் உணர்வுபூர்வமாக, நான் ப்ராக்டிக்கலாகவே நான் உணர்றேன். அதை நான் அதை பராமரிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. அதுக்கு இந்த ஆளுங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ சொன்னோம்னா வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து சிவான்ற ஒருத்தர் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒத்துழைக்கிறாரு. இந்த கொய்யா, முருங்கை எல்லாம் அந்த வீட்டு மாடித்தோட்டில் வளருமானு சந்தேகமாக இருந்த நேரத்தில் அதெல்லாம் போட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை இருக்குது. முருங்கைக்கீரை 1 விட்டு 1 நாள் சாப்பிட்றோம். முருங்கைக்கீரையை பற்றி எல்லாருக்குமே தெரியும், கூடுமான வரைக்கும் அது எவ்வளோ சத்து உள்ளதுன்னு. அதுமாதிரி பாலக்கீரை, முருங்கைக்கீரையோட இந்த சப்போட்டா பழம், கொய்யாக்காய் இதெல்லாம் வளருமா அப்படின்ற சந்தேகத்தில் இருக்கிறப்ப அதையும் வளர்த்து காமிச்சார். அது பார்க்குறப்ப இன்னும் நம்மளுக்கு இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்குது, இன்னும் ஆர்வங்கள் அதிகமாகுது. இயற்கை உரத்தை போட்டு நம்ம நம்ம கண்ணுக்கு எதிர்க்கையே நம்ம இதை உருவாக்குறதுனால இந்த விவசாயத்தில் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம
கெமிக்கலை போட்டு தயாரிக்கிற காய்கறிகளை வாங்கி உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறது பதிலாக வீட்டில் கண்ணுக்கு இருக்க இயற்கை உரந்தங்களை இட்டு அதெல்லாம் வர்ற காய்கறிகளை சாப்பிட்றதுனால ஆரோக்கியம் நல்லா இருக்குது. சமையலுக்கு தேவையான காய்கறி மாத்திரம் இல்லாமல் பூஜைக்கு தேவையான பூவை கூட நாங்கள் செடியை போட்டிருக்கிறோம். அடுக்கு மல்லி போட்டு வச்சுருக்குறோம். செம்பருத்தி, அதுவும் மூணு வகையான கலர் வண்ணத்தில் செம்பருத்தி செடி, தேவையான வாரத்துக்கு தேவையான பூஜை பூக்கள்லாம் இங்கேயே பிரிச்சுக்கிறோம் நாங்கள். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு, பெருக்கிறதுக்கு. அது குழந்தைங்களோட நாங்கள் வந்து மாலை நேரத்தை கழிக்கிறப்ப வெறும் வல்லாட்டாக மாத்திரம் இல்லாமல் இது அவங்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருந்துகிட்ருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் கிடைக்கிது அவங்களுக்கு. அப்பப்போ வருவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம், அப்பப்போ வருவாங்க. அவங்களும் என் கூட சேர்ந்து நான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை அவங்களும் அனுபவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பமாக எல்லாம் மேலே வந்து இருக்கிறது, வெட்டியாக பொழுதுபோக்காமல் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு உபயோகமான ஒரு வேலை செய்கிறோன்ற திருப்தியும் இருக்குது. செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது உபயோகமாக இருக்குது இதுன்னு. இவர் என்னுடைய இளைய மகன் கமல், லண்டனில் இருக்கிறார். இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறார். இது என்னுடைய இளைய மருமகள் சரண்யா, பல் டாக்டராக இருக்கிறாங்க. அவங்களும் லண்டனில் தான் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னோடய பேத்திகள். லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க வந்ததுலேருந்து இயற்கையை ரொம்ப விரும்பி இவங்க தோட்டத்திலேயே தான் பொழுது போக்குறது. நான் சரண்யா, நான் ஒரு பல் மருத்துவர். சொந்த ஊர் வந்து திருப்பத்தூர், வெள்ளூர் மாவட்டம். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருப்பத்தூரில் தான். ஸோ வளரும்போது நிறைய விவசாய நிலங்கள் இருந்தது. ஸோ வீட்டில் வந்து நெல் விளைவிப்பாங்க, கரும்பு விளைவிப்பாங்க, பஞ்சு போடுவாங்க. பட் ஆனால் படித்தது வேலைக்கு எல்லாமே சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டி கொடுத்தது வந்து சென்னையில். பட் கல்யாணம் கட்டி கொடுத்து அவர் வந்து லண்டன், அவரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதுக்கப்புறம் நாங்கள் லண்டன் குடி போயிட்டோம். ஸோ அங்கெல்லாம் வந்து அடுக்குமாடி வீடுகள் இருக்கிறதுனால விவசாயன்றது வந்து நம்ம போய் வெளியே தான் போய் பார்க்கணும், எப்படி செடியோடு இருக்கிறது, செடியோடு வளர்றதெல்லாம். ஸோ இந்த கொரோனா காலத்தில் என்னோட மாமனார் வந்து, சரிம்மா நம்ம மாடித்தோட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ போட்டு பார்க்கும்போது நான் கூட சொன்னேன், எதுக்குப்பா, எதுக்கு வீட்டில் இதெல்லாம் போட்டு செடியெல்லாம் வச்சா மேலே வந்து வெயிட்டாக இருக்கும், வீடுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தாது. ஆனால் அதுவே ஒரு ஒரு ஹாபி ஆகிடுச்சு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அவரோட டென்ஷன், ரிலாக்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சது வந்து இந்த மாடித்தோட்டத்தினால தான். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, எங்கள் வீட்டில் வந்து டெய்லி நாங்கள் சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாமே வந்து மாடித்தோட்டத்துலருந்தான். ஒரு தக்காளி வேணும், ஒரு வெங்காயம் வேணும், ஒரு ஒரு சின்ன ஒரு மிளகா வேணும்னாலும் நாங்கள் வந்து மேலே வந்து தான் பறிச்சுப்போம். எனக்கு வந்து அக்ஷரா 4 வயசு குழந்த. ஸோ கொரோனாக்கு அப்புறம் வந்து எனக்கு எல்லாமே ஒரு பயம், வெளியேந்து சாப்பிட்றது என்ன, ஒரு தூய்மையாக இருக்குமா, இல்லை நம்ம நிறைய பார்க்குறோம் டிவியில் இந்த ரசாயனம் அப்புறம் கெமிக்கல்ஸ் எல்லாம். ஸோ கொரோனா காலத்தில் 4 வாட்டி ஒரு காய்கறி கழுவி தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். அதாவது இப்போ வந்து அவங்க வந்து எல்லாமே வெளியே இருந்து வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு இயற்கையோடு வளரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்போ நாங்கள் ஊர்லேருந்து வந்தாலுமே இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றுறது, எப்படி வந்து காலையில் மலையில் செடியை பார்த்துக்கிறது, அதெல்லாம் நாங்கள் இப்போயே சொல்லி கொடுக்குறோம். அது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் டிவி, யூடியூப்பு இதெல்லாம் பார்க்குறத விட இயற்கையாக இருக்கிற செடியோடு வளரும் போது அவங்களும் ஒரு கனெக்ட் ஆவாங்க விவசாயத்தோடையும் செடியோடையும். ஸோ அவங்க ஜெனரேஷன் நெக்ஸ்ட்டு போகும்போதும் அவங்க வந்து அவங்க இருக்கிற ஜெனரேஷனுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களே விளை வச்சுப்பாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து இந்த மாடி தோட்டத்தை இப்போதைக்கு பராமரிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த அவரைக்காய் பறிக்கிறதுல ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. வெளியில் போய் வாங்கிட்டு வந்து என்றைக்கு அது பறிச்சாங்க வச்சாங்களோ, என்றைக்கு அதில் என்ன தெரிச்சாங்கன்னு கூட தெரியாது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறதுக்கோசரம் இங்கே தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து அவரைக்காய் பறிச்சா அதோட சத்து உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல ஒரு விதை போட்ட ஒரு 30 நாளில் காய்க்கிற பக்குவம் வந்துடும். முதல்ல ஒரு பூ வரும், அது கொட்டிடும், பயப்பட வேணாம் காய்க்குமோ காய்க்காதான்ட்டு. அடுத்தது வர்றப்ப கொத்து கொத்தாக காய்க்கும். இப்படியும் வாரத்துக்கு 2 நாள் நாங்கள் அதை பறிச்சுருவோம். மாறி மாற்றி 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 பறிக்கிறோம். ஒரு நாள் வந்து அவரைக்காய் பறித்தோம்னா, ஒரு நாள் வந்து வெண்டைக்காய் பறிப்போம், ஒரு நாள் வந்து பாவக்காய் பறிப்போம். எங்கள் தோட்டத்திலே பறிக்கிறதுனால
வெளியே கடத்தலுக்கு போய் நாங்கள் எதுவும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. வாங்க வேண்டிய நிர்பந்தமும் எங்களுக்கு யாரும் ஏற்படலை. எதுவும் விதைகள் வந்து பல விதமாக எடுத்து கொடுக்குறாரு நம்மளுக்கு. பாண்டின்றவர் மாடித்தோட்ட பாண்டின்னு பல விதமான வந்து பல வகையான விதையை போட்டு இப்போ வெண்டைக்காய் பறிக்கிறேன் நான். வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலான்னாங்க, அதனால் வெண்டைக்காய் பறிக்கிறேன். இந்த வெண்டைக்காவும் அப்படி தான் வச்ச 35 நாளில் இது காய்க்க ஆரம்பிச்சிடும். இது பிஞ்சு பிஞ்சு வெண்டைக்காய் எவ்வளோ ருசியாக இருக்கும்னா சொல். அது அனுபவிச்சா தான் தெரியும். அது அது வளர்த்து இதை அனுபவிக்கிறப்ப அதோட ருசி, அதோட சந்தோஷம், நம்ம பிரிக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம். நம்ம தோட்டத்தில் நம்ம பிரிக்கிறோம், நம்ம சமைக்கிறோம், நம்ம வீட்டு காய்கறியை உண்றோன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ செழிப்பாக பல பலன் இருக்குது. இதுவே நம்ம கடையில் போனோம்னா இதுக்கு என்ன ரசாயனம் போட்டு பல பலன் வச்சாங்க, இது என்னைக்கு என்றைக்கு சமைச்சது, இது என்றைக்கு பிரித்தது இதுன்னே தெரியாது யாருக்கும். ஆனால் நமக்கு நம்ம கண் எதிர்க்கி நம்ம தோட்டத்தில் நம்ம பிரித்து நம்ம உண்றப்ப அது வந்து இயற்கை முறையில் உருவாக்குனது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ பாருங்க. இன்னும் நிறைய இருக்குது, எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கத்திரிக்காய் இருக்குது. இப்போ அவரைக்காய் பிரித்தோம், அடுத்து வெண்டைக்காய் பிரித்தோம், இப்போ கத்திரிக்காய் பிரிக்கும். பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன செடியிலேயே எவ்வளோ கத்திரிக்காய் செடிக்கு 4-5 எவ்வளவோ கத்திரிக்காய். இப்போ நேற்று வேறு பிரிச்சிட்டோம், இல்லை பிரித்தது போதான் மீதி. இன்றைக்கி எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்களேன். இது வேறு வகையான கத்திரிக்காய். இது வகை வகையான கத்திரிக்காய் போட்டிருக்கிறோம். வித வெரைட்டிஸ் ஆஃப் காய்கறியை இவ்வளவோ நேற்று பிரித்தது போக மீதி இவ்வளோ இருக்குது. செடிக்கு எப்படியும் ஒரு 4-5 வாரத்துக்கு 2 முறைனாச்சும் நாங்கள் காய்கறிகளை பறிச்சிடும். மாற்றி மாற்றி பறிக்கிறோம் நாங்கள் காய்கறியை. கத்திரிக்காய் வகையிலேயே வெள்ளை கத்திரிக்காய்னு இருக்குது. அது இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. என் குழந்தை பருவத்துலேருந்தே நான் பார்க்காத ஒரு கத்திரிக்காய் வகை இது. பச்சை கத்திரிக்காய், இது வந்து பச்சை கத்திரிக்காய். இது ஒரு விதமாக நான் பார்த்தது கிடையாது. வெள்ளை கத்திரிக்காய் ஒரு வகை வகை. அது நேற்று நாங்கள் பறிச்சிட்டோம். இதோ இருக்குது பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காய். இப்போ உங்கள் பார்வைக்கு பாருங்கள் இந்த வெள்ளை கத்திரிக்காய். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு தெரியாது. வெள்ளை கத்திரிக்காய் இதை பார்க்குறப்ப நம்மக்கிட்ட ராவோ நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக ஒரு பொருளை பார்த்தோம் நம்ம காய்கறியை. எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இது எல்லா கத்திரிக்காயோட இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப பார்க்குறதுக்கே ஐஸ்கிரீம் மாரி இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு வகையான பத்தி கத்திரிக்காய். இது இது ஒரு வித வகை விதையானது. இது பச்சை ஒரு வகை, வெள்ளை ஒரு வகை, பச்சையிலே குண்டு ஒரு வகை. இது வந்து எலிஃபண்ட் இதுன்னு சொல்லுவாங்க அதை. இது ஒரு வகை. இவ்வளோ வகை நம்ம வந்து கடத்தலுக்கு போனால் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு வகை ரெண்டு வகை கத்திரிக்காய் நம்ம பார்க்கலாம். இதை குழந்தைங்கிட்ட காமிக்கிறப்ப குழந்தைங்க அந்த அந்த வண்ணத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கத்திரிக்காயெல்லாம் முன்ன கத்திரிக்காய் வேணாம் வேணாம்னு சொன்னவங்க இதேமாரி பல வண்ணத்தில் பார்த்துட்டு அவங்க இயற்கையோடு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை. இப்படி தான் என்னுடைய பெரிய பையன் வந்து யுஎஸில் இருக்கிறாப்புல. அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தோட்டம் இருக்குது. மயமாவனுக்கும் தோட்டம் இருக்குது. அவங்க தோட்டத்தில் பூச்செடிகள் காய்கறி அவங்களும் கொஞ்சம் போட்டு வளர்க்க எங்களை பார்த்துட்டு அவங்க யுஎஸில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி நம்ம வந்து இன்னொரு ஜெனரேஷனை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். வெளிநாட்டில் போய் கூட நம்ம இயற்கை இங்கேருந்து போகிறப்ப விதை எடுத்துகிட்டு போகிறாங்க, என்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கேருந்து அப்பப்போ வந்து வீடியோவில் அனுப்புகிறாங்க எனக்கு, இவ்வளோ பூத்துருக்குது இவ்வளோ காய்ச்சிருக்குது அப்படின்னு. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து இங்கேருந்து தக்காளி விதையும் கத்திரிக்காய் விதை வெண்டைக்காய் விதை கூட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களும் வாரத்துக்கு 2-3 தடவை பிரிக்கிறாங்களாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி நாடு விட்டு நாடு நம்ம வந்து நாடு விட்டு நாடு நம்ம அங்கே போயிருக்கிறோம். அங்கே போன இடத்துல கூட நம்ம விவசாயத்தை வந்து வளர்ச்சியடைய வச்சுருக்கிறோன்றதில் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அடுத்து வாங்க பச்சை மிளகா. ஒரு இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் இந்த பச்சை மிளகா. இதை பாருங்கள் எவ்வளோ, இதை பாருங்கள் எவ்வளோ இலையோடு அதிகமாக காய் தான் அதிகமாக இருக்குது. இப்போ மிளகா தான் அதிகமாக இருக்குது. ஒரு ஒரு கொத்துக்கும் 3-4 இதை பிரித்து நம்ம என்ன மாலாது கை தான் வலிக்கும் அவ்வளோ மிளகா. இது ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை இது நாங்கள் பிரித்து பக்கம் அக்கம் பக்கத்து வீட்டில் கூட கொடுத்துட்றோம். அது எங்களால் அது இவ்வளோ வீணாக்க விரும்பலை. இவ்வளோ
உழைப்பை போட்டு உருவாக்கிட்டு இதை வச்சு வீணாக்க விரும்பாமல் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்து அவங்களையும் நாங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுறோம். ஆ, செடி வச்சா இவ்வளோலாம் வரும், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு எங்களை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூட இப்போ வந்து மாடி தோட்டம் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எங்களை கேட்டுட்ருக்குறாங்க. ரொம்ப காரம், நல்ல காரமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது நான் காமிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இன்னும் செடியை பிரித்தா பிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ செடியில் ஒரு ஒரு செடியிலையும் நூற்றுக்கணக்கான காய்கறிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பெருக்க ஆரம்பிச்சதில் வெண்டைக்காய், அவரைக்காய், பல வகையான கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இவ்வளோவும் பிரிச்சுட்டேன். இன்னும் நிறையா பெருக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி தேவைக்கு பார்த்து பிரிச்சுக்கிட்டு நாளைக்கே பிரித்து வீணாக்கணும். அதை இது நம்ம வீட்டு தோட்டத்தில் பிரிக்கிறதுனால தேவைக்கு மாத்திரம் பிரிச்சுக்கிறோம். அன்னன்னைக்கு தேவைக்கு அன்னன்னைக்கு பிரிச்சுக்கலாம். தேவையில்லாமல் பிரித்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வீணாக்காமல் தேவைக்கு அப்போயும் வந்தோமா மேலே வந்து மொட்டை மாடியில் நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக டைம் பாஸ் பண்ண மாரி இருக்கும். பிரிச்சுக்கிட்டு போய் கொடுத்தோம்னா அன்னன்னைக்கு காய்கறியை சமைக்கிறப்ப ரொம்ப சுவையாகவும் இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, புத்துணர்ச்சியாகவும் இருக்குது எங்களுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா பழ வகை கூட போட்டிருக்கிறோம், அத்தி பழம், சப்போட்டா பழம். நேற்று தான் ஒரு நாலு பழம் பிரித்தேன், பழுத்து தானாகவே வரும். அது இங்கே சப்போட்டா பாருங்கள், நிறையா பூ விட்டுருக்குது, பிஞ்சு விட்டுருக்குது, நிறையா இருக்குது. இன்னும் ஒரு பத்து நாள் போச்சுன்னா நிறைய காய்கள் நிறைய கொத்து கொத்தாக இருக்கும். அது அடுத்தது நம்ம கீரை வகையை பற்றி பார்ப்போம். எங்கள் வீட்டில் தினந்தோறும் கீரை வந்து அத்தியாவசியமான ஒரு உணவாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து முளக்கீரை, போட்டு பத்து நாள் ஆச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் இது வந்து பெருக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். இது அதேமாரி நேற்று வந்து பாலக்கீரை நாங்கள் பிரித்தோம். இப்போ இன்றைக்கி பிரிக்க போகிறேன் நான். இன்றைய சமையலுக்கு தேவையான பாலுக்கு இன்றைக்கி இங்கேருந்து எடுக்கிறேன் நான். தினம் தினம் எங்களுக்கு வந்து கீரை ஒரு அத்தியாவசியமான உணவாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மருத்துவர்கிட்ட போகிறது எவ்வளவோ குறைஞ்சி போச்சு. கீரை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம் கீரை உடலுக்கு நல்லதுன்னு. அது இல்லாமல் நான் கிராமத்துலேருந்து வந்தவன் நான், எனக்கு தெரியும். இது இன்றைக்கி போதும், நாங்கள் ஒரு மூணு பேர் தான் இருக்கிறோம் இன்றைக்கி, அதனால் இது எங்களுக்கு போதும். நாளைக்கு வச்சுக்குவோம், நாளைக்கு பிரிக்கிறோம் இதை. அடுத்தது வாங்க எலுமிச்சையை பார்ப்போம். எலுமிச்சை எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து எப்படி ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு பத்து பன்னெண்டு காய் பறிக்கலாம் நம்ம. இது நம்மளுக்கு வெயில் காலத்தில் ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது ட்ராகன் ஃப்ரூட், இது வந்து இந்த சூழ்நிலைக்கு வந்து சீதோஷனுக்கு வளராதுன்னு சொன்னாங்க எல்லோரும். ஆனால் நாங்கள் வளர்த்துட்ருக்குறோம், வந்துட்டுருக்குது. இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இது பூ வச்சு காய்க்கணும்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் எங்களுக்கு. இந்த பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, நிறைய பூ விட்டுருக்குது. அடுத்த செடியில் பார்ப்போம், அடுத்த செடியில் ஒரு பாவக்காய் ஒன்று இருக்குது, இதையும் பிரிப்போம். இன்னும் ஒரு மூணு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு பத்து பாவக்காய் கிடைக்கும். ஒரு குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மாறி மாறி காய்க்கிறதுனால எங்களுக்கு காய்கறி வாங்கிறதுக்கு கடத்தலுக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்றைக்கி தேவையான கீரையை பிரிச்சிட்டோம், நாளைக்கு தேவைக்கு பொன்னாங்கண்ணி கீரையை எடுக்கலான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், கொய்யா, கொய்யா செடி வந்து வளருமானு எல்லாம் கேட்பாங்க. இந்த சின்ன செடியிலேயே நம்ம சிவாவோட முயற்சியில் அவர் கைட்லைனில் வச்சது நல்ல பூவெலாம் இருக்குது, பூ பூத்துருக்கு. இன்னும் குறுகிய காலத்திலே வந்துருச்சு. இது சாம்பார் வெங்காயம், இது இன்றைக்கி போதும், இன்றைக்கி சமையலுக்கு இது போதும். இதெல்லாம் சாத்தியமானா சாத்தியமாக ஆகிருக்குது எங்களுக்கு, இதெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டு சீதோஷ நிலைக்கு இதெல்லாம் வளருமா, இது வந்து மாடி தோட்டத்தில் வளருமா, ஏ அதுவும் இயற்கை முறையில் வளருமான்றதெல்லாம் சாத்தியக்கூறு. இதெல்லாம் நாங்கள் அனுபவபூர்வமாக இதெல்லாம் செஞ்சு காமிச்சிட்ருக்குறதெல்லாம். எந்த ஒரு பொருளையும் நாங்கள் வீணாக்கிறதில்ல. இது எங்கள் வீடை ரினிவேஷன் பண்ணுறப்ப டப்பு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு பாத்ரூம் இந்த டப்பு, இதை வீணாக்க வேணான்னு சொல்லிட்டு இதில் மண்ணை போட்டு இதில் ஒரு செடியை வளர்க்கலான்னு வளர்க்க ஆரம்பித்து முதல்ல வாழை மரம் வளர்த்தோம் இல்லை, அதுக்கப்புறம் இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை வளர்த்துட்ருக்குறோம். பக்கத்தில் பாருங்கள், ஒரு ட்ரம்மு, வீணாக போகிற ட்ரம்மை கட் பண்ணி அதில் முருங்கை மரம் வச்சுருக்குறோம். எவ்வளோ செழிப்பாக வந்துருக்குது. இங்கே சென்னை மாநகரத்தில் கருவேப்பில கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காஞ்சி போனது கிடைக்கிது, இல்லைன்னா கிடைக்க மாட்டேங்குது. கருவேப்பில எவ்வளோ இந்தியாமையாவது நம்ம சவுத் இந்தியா சமையலுக்குன்றது நல்லா தெரியும். அதேமாரி இது மூலிகை செடிகள், இதெல்லாம் இங்கே பாருங்கள், துளசி வச்சுருக்குறோம், வெத்தலை வச்சுருக்குறோம். பூஜைக்கு தேவையான இங்கே மேலேயே பிரிச்சுக்குவோம், இல்லைன்னா நாங்கள் இங்கே அசோக் நகரில் இருக்கிறவங்க வெத்தலை வாங்கணுன்னா வெஸ்ட் மாம்பழம் தான் போகணும். அங்கே போனால் கார் பார்க்கிங் கூட கிடைக்காது.
சில நேரத்தில் வெத்தலை இல்லாமையே பூஜை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் யோசித்து தான் இந்த வெத்தலை செடியை வச்சோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு எப்போ வேணும்னாலும் பூஜைக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பாருங்கள், அடுத்தது கேரட் போட்டிருக்கிறேன். இந்த சீதா சூழ்நிலைக்கு இல்லை, அது ஊட்டியில் தான் வளரும், கொடைக்கானலில் தான் வளரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாமல் எங்கள் தோட்டத்து கார்டனர் சிவா வந்து போட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஊக்குவிச்சிருக்கிறாரு. இது வளர்ந்துருச்சு, இவ்வளோ தூரம் வளரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. வளர்ந்து இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் பெருகிற அளவுக்கு வந்திருக்குது நிறையா. இது நாங்கள் யூடியூப்பில் பார்த்து இதை செடி வளர்க்குறத பற்றி ரொம்ப ஆர்வமாக நாங்கள் யூடியூப்லாம் பார்த்து அடிக்கடி தெரிய ஆரம்பிக்கிறப்ப இந்த மாமரம் குறுகிய காலத்தை வளர்த்த மாமரம்னு சொன்னாங்க. அதை டெல்லியிலேருந்து இதை வரவழைச்சேன். சின்னதாக ஒரு 4 அங்கலம் தான் கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு 5-6 மாதம் இருக்கும், வச்சு இப்போ நல்லா வளர்ந்துருக்குது. இன்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னும் 6 மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹைப்ரிட், இது இயற்கை உரத்தை தான் கொடுக்குறோம். இந்த மாடி தோட்டம் போட ஆரம்பித்தப்போ 10-12 செடி தான் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த 3-4 வருஷத்தில் 250க்கு மேலே செடி ஆகிடுச்சு. இதனோடய வளர்ச்சி தான் எனக்கு நினைக்கிறேன் நான். என்னோடய தூண்டுகோலாக இருந்து உத்திரமேரூர் பக்கத்தில் ஒரு 3 கிரவுண்டு வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டலான்னு இப்போ விவசாயம் பண்ணலாமான்னு தோணுது. ஒரு சின்ன ஊர் பக்கத்தில் இருக்கிற நம்ம எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற பரங்கிப்பேட்டை ஊர் பக்கம் இருக்கிற மாரி ஓட்டு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு சுற்றி விவசாயம் பண்ணி அதில் செடி கடிகளை பராமரித்து அதுலேருந்து கொஞ்சம் முன்னேறி அந்த உத்திரமேரூர் சைட்லேயே நிறையா விவசாயம்லாம் இருக்குது. அதில் ஒரு 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ வாங்கி நெல் உளுந்து இதேமாரி அத்தியாவசிய பொருளையும் நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான அரிசியெல்லாம் கூட அதில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதெல்லாம் கூடிய விரைவில் 2 வருஷத்தில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் ஆர்வம் அதிகமாக அதிகமாக இப்போ மாடி தோட்டத்துலேருந்து உத்திரமேரூர் இந்த 3 கிரவுண்டு இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இப்போ அதுக்கான பேசிக் நீட்ஸ் என்ன தேவை, அதுக்கு கொத்துறது எல்லாம் டிராக்டர் ஓட்டுறது விதைகள் பண்ணுற போகிறதுக்கு என்ன பக்குவப்படுத்தணும், நிலத்தை பக்குவப்படுத்துகிற வேலை நடந்துகிட்ருக்குது. இது வந்து என்னென்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது, நான் பாண்டியன்னு குறிப்பிட்டது மாடித்தோட்டு சிவராம பாண்டியனை. இந்த மாடித்தோட்ட சிவராம பாண்டியன் எங்கள் கூட சேர்ந்து அவரும் வளர்ச்சி அடைஞ்சார். முதல்ல சிறியதாக இருந்தவர் இன்றைக்கி யூடியூப்பில் மாடித்தோட்டம் சிவான்னு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வந்து பழச மறக்காமையே இன்னும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இப்போ நான் உத்திரமேரூரில் வாங்கிற இடத்துல கூட அவர் தான் வந்து ஐடியா கொடுத்து அதை என்னென்ன செய்யலாம், எப்படி வந்து நிலத்தை வந்து உழுது அதை வந்து பக்குவப்படுத்தணும், அதுக்கு வந்து என்ன உரம் போடணுன்றது வந்து அப்பப்போ வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. இந்த வெயில் காலம் முடிஞ்ச உடனே அதுக்கு அங்கே வந்து விவசாயத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். நான் அடிக்கடி மாடித்தோட்ட சிவான்னு சொன்னேன்ல, அவர் இவர் தான். வாங்க சிவா. இவர் தான் மாடித்தோட்ட சிவா. எங்களை வந்து உற்சாகப்படுத்தி இவ்வளோ தூரம் விவசாயத்தில் ஆர்வத்தை கொண்டு வந்ததே இவர் தான். சின்ன இடத்துல இருந்து ஒரு 10-12 செடி வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன்னு இன்றைக்கி சிவாவுடைய முயற்சின்னா சொல்லணும். எங்களுக்கு ஊக்குவிச்சு இன்றைக்கி வந்து இதுலேயே நாங்கள் நாட்டம் ஆகிட்டோம். இப்போ சிவாவை நாங்கள் விடுறது இல்லை, அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்பப்போ நாங்கள் இல்லைனாலும் வந்து உதவி பண்ணிவிட்டு சொன்னேன் இல்லையா, இடம் வாங்கியிருக்கேன். அந்த இடத்துலையும் இப்போ வந்து தேவையான பராமரிப்பு செய்கிறதுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கிறார். உத்தரமேறுக்க வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்க்குறாரு. என்ன வந்து அந்த செடியை வளர்கிறதுக்கான தேவையான உரங்கள் என்ன போடணும், அந்த மண் வளத்தை எப்படி வளர்க்குறதுன்றதை சொல்கிறாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ரொம்ப உதவியாக இருக்கிறார் எனக்கு.